வேதாகம சம்பவங்களின் வரலாறு மற்றும் புவியியல் பாடம் 42 ஏரோதுவின் குடும்பம். யூதருக்கு ராஜாவாக பிறந்த குழந்தையை வணங்க கிழக்கிலிருந்து ஞானிகள் வந்தனர். அவர்கள் மகா ஏரோதுவின் அரண்மனையில் நின்றார்கள். அந்த குழந்தை எங்கே பிறக்கும் என்பதை அறிய வேதபாரகரை அழைத்தான் மகா ஏரோது. மேகா 5:2 அந்த பிள்ளை யூதேயாவின் பெத்லகேமில் பிறக்கும் என்பதை அவர்களால் கூற முடிந்தது. ஏரோது அவர்களையும் மாயமாலமான ஆசீர்வாதங்களோடு அவர்களின் வழியே அனுப்பினான். ஒரு தூதன் தோன்றி ஏரோது பிள்ளைக்கு தீங்கு செய்ய எண்ணி இருக்கிறான், ஆகையால் நீங்கள் வேறே வழியிலே போங்கள் என்று அந்த ஞானிகளை எச்சரித்தான். அவர்கள் திரும்பி வரவில்லை என்பதை அறிந்த ஏரோது வெகுண்ட கோபமடைந்து பெத்லகேம் அதன் எல்லைக்குட்பட்ட 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் வெட்டி போட ஆணையிட்டார். மத்தேயு 2:16. சாஸ்திரிகள் என்ற பேர் பழைய மேதிய இன ஞானிகளாயிருந்திருக்க வேண்டும். இந்த நன்கு அறியப்பட்ட மகா ஏரோதுவின் சம்பவம் அவனை குறித்து தெரிய வருகின்ற எல்லா வரலாற்று உண்மைகளுக்கும் பொருந்துகிறது. சாஸ்திரிகள் அவனிடம் வந்தபோது அவன் தனது வியாதியின் கடைசி கட்டத்தில் இருந்திருக்க வேண்டும். பிள்ளை அங்கே பிறப்பதை ஏரோதின் சொந்த ராஜ்யம் தொட முடியாதிருந்தது. ஏனென்றால் அவனுக்கு மிகவும் குறுகிய காலமே எஞ்சி இருந்தது. ஆனால் ஏரோது அவனது சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதில் உறுதியாயிருந்தான். அவனது வாழ்வின் சம்பவங்கள் அவன் துரோகிகள் என்றோ உண்மையுடன் இருக்கவில்லை என்றோ சந்தேகித்த மக்களை கொலை செய்வதில் கடுமையாக இருந்ததை காட்டுகிறது. அவன் ராஜாவானவுடன் அவனது முதல் கட்டம் அவனை எதிர்த்த 45 சனகரிப் சங்கத்தாரை கொலை செய்யும்படி ஆணை பிறப்பித்தான். அவனது அதிகாரிகளில் யாராவது மக்களுடன் பிரபலமாயிருக்கிறார்கள் என்பதை கண்ணோக்கும் போது அந்த நபரை கொலை செய்து விடுவான் இந்த மகா ஏரோது. அவனது சொந்த பிள்ளைகளும் கூட சில சமயங்களில் தயவு பெற முடியவில்லை. அவன் பிள்ளைகளில் சில ராஜ விசுவாசத்துடன் இருக்கவில்லை என்ற புரளையை கேள்விப்படும் பட்சத்தில் அவர்களையும் கொன்று ஓடுவான். அவனது சொந்த குடும்பத்திற்குள்ளாக அவன் அவனது 3 மைந்துனர்களையும் 3 மகன்களையும் மற்றும் 3 அவனது பிரியமான மனைவிகளையும் தவறான புரளிகளால் கொன்று போட்டான். அவன் ஆஸ்மேனியின் பேரரசில் இருந்த கடைசி மனிதன், வயதான ஏழையாக இருந்தும் கொன்று போட்டான். ஆஸ்மேனியின் பேரரசு என்றால் மக்கபேய அந்த வாரிசுகள். ஏரோது தான் மரிக்கப் போவதை அறிந்தபோது சிலர் அவனுக்கு புற்றுநோய் என்று கூறுகின்றனர். அவன் யூதர்களில் ஒரு பிரதானமான மனிதனை சிறையில் அடைக்கும்படி கட்டளையிட்டான். ஏரோது சாகும்போது அந்த யூத பிரபலமான மனிதனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தான். அப்படி செய்வதனால் அவனது மரணத்தின் போது யூதேயாவின் துக்கம் அவனுக்காக இல்லாவிட்டாலும் ஒரு துக்கம் கொண்டாடல் அந்நாளிலே நிகழ வேண்டும் என்று அவ்வாறு செய்தான். அதிர்ஷ்டவசமாக அந்த கட்டளை நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த தாவீதின் வம்சத்தில் யூதரின் ராஜாவை பற்றிய செய்தியை கேள்விப்பட்ட போது ஏரோது திகைப்படுவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. யூதர்கள் ஏரோதுவை வெறுத்தார்கள். அவன் தர்ம பிரபுவாய் இருந்த போதிலும் அவன் அவர்கள் ஆதரவை பெறுவது அவனுக்கு கடினமாயிருந்தது. அவன் யூதன் அல்ல, அவன் ஒரு இதுமேயன். இதுமேயன் என்றால் ஏதோமியன். ரோம அதிகாரிகள் அத்தேசத்தில் நிகழ்ந்த பண்டையை குழுக்கள் பற்றி ஏதும் அறியவில்லை. அதை பற்றி அக்கறை கொள்ளவும் ரோமர்களுக்கு அவசியமில்லை. ஏரோதுவின் வாழ்வு நியாயப்பிரமாணம் கற்பிப்பதையெல்லாம் கேலி செய்வதாக இருந்தும் அதை கடைபிடிக்க வேண்டியதை பகிரங்கமாக அறிவித்தான் இந்த ஏரோது. ஏரோதுவினுடைய அப்பா ஏரோது அந்திப்பு இந்த ஆஸ்மேனியின் பேரரசில், அதாவது மக்கபேயர்கள்
சுற்றிலும் இருந்த எதிரிகளை எல்லாம் அடக்கினார்கள். அவர்கள் காலத்தில் பலர் கட்டாயப்படுத்தப்பட்டு யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். அப்படி உயிர் பிழைக்க யூத மதத்தை ஏற்றுக்கொண்டவன் தான் மகா ஏரோதுவினுடைய தந்தை ஏரோது அந்திப்பு. அவர்களுடைய வாரிசாக தான் இந்த ஏரோதுவின் முழு குடும்பம் இருக்கிறது. அவர்கள் உண்மையில் அவர்கள் ஏதோமியர்கள். ஆனாலும் அவர்கள் இந்த வரலாற்றின் இந்த காலகட்டங்களிலே அரசாட்சிகள், அதாவது ரோம அரசாட்சியின் கீழே அவங்க இருக்கும்போது அவர்கள் ஒரு யூதர்களாகவும் யூத மத சம்பந்தப்பட்டதான இனக்குழுக்களாகவுமே அவர்கள் கண்டறியப்பட்டார்கள். அதாவது அந்த ரோம அரசாங்கத்தால் அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டார்கள். அவனது கொடூரத்தனம், அதாவது ஏரோதுனுடைய கொடூரத்தனம், அநீதி, எந்த ஒரு யூதனும் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு கடினமான சூழலை ஏற்கனவே உண்டாக்கி இருந்தது. பலமுறை யூதர்கள் ஏரோதுவின் கொடுங்கோல் ஆட்சியை பற்றி ரோமிற்கு புகார் அளித்தார்கள். ஒருமுறை மார்க் ஆண்டனி முன்பு விசாரணைக்காக ஆஜராக ஏரோது கட்டளையிடப்பட்டான். எப்படி இருப்பினும் அந்தோனி அவனது பதவி போராட்டத்தில் ஏரோதுவின் கூட்டு அவசியம் தேவைப்படும் நிலையில் இருந்ததால் ஏரோதுவை பற்றிய குற்றச்சாட்டுகளை கேட்க மறுத்துவிட்டான் மற்றும் ஏரோதுவிற்கு சுதந்திரம் அளித்தான். பாலஸ்தீனத்தில் ஏரோதின் குடும்பத்தார் அனைவரும் மோசமானவர்களாக இருந்தார்கள் என்று சொல்வது சரியாகாது. ஏரோதின் தகப்பன் அந்திப்பு பல வகைகளில் திறமையான நிர்வாகியாக இருந்தான். ரோமிற்கு கீழ்பட்டிருந்த நாடுகளில் பெற்றிராத சலுகைகளை யூதர்கள் அனுபவிக்கும் சிலாக்கியத்தை அனுபவித்து பெரும் அளவிலான அவனது செல்வாக்கினால்தான் யூதர்களுக்கு முழு மத சுதந்திரம் அளிக்கப்பட்டது. யூதர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களுக்கெல்லாம் மதத்தலைவனாக பிரதான ஆசாரியன் அங்கீகரிக்கப்பட்டான். ரோம் தனது வரியை தவிர்த்து வேறெந்த வரியை அனுமதிக்காதிருந்த போதிலும் யூதர்கள் மோசேயின் பிரமாணத்தின்படி தேவாலய வரியை செலுத்த அனுமதிக்கப்பட்டார்கள். யூதர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அந்த யூதர்கள் ரோம வீரர்களாயிருந்தாலும் அவர்கள் ஓய்வு நாளை ஆசரிக்க அனுமதிக்கப்பட்டார்கள். அந்திப்பு ரோமாபுரிக்கு இப்படி செய்வதன் மூலமாக மட்டுமே ரோம பேரரசில் மக்கமேய புரட்சி போன்ற கலகங்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும் என்பதை தெரிய வைத்திருந்தான். இன்னும் சற்று அதிகமாக நாட்டின் உள் விவகாரங்களில் யூதர்களின் நடைமுறைகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அவர்களின் உச்ச நீதிமன்றமாகிய சனகரிப் சங்கம் அதன் பணியை தொடர அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த நீதிமன்றம் 70 யூத சீமான்களாலும் பிரதான ஆசாரியின் தலைமையிலும் நடந்தேறியது. அது கிரேக்க அரசிலும் சில நேரங்களில் உயிர் பெற்றிருந்தது. பல நகரங்கள் மீள் கட்டப்பட்டது அல்லது ஏரோதால் அழகுபடுத்தப்பட்டது. அதில் பிரதானமான ஒன்று கடலோரமாக கர்மேல் மலைக்கு தெற்காக ஏறக்குறைய 20 மைலிலும் சில வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஸ்ட்ராட்டோ கோபுரத்தின் பகுதியில் இருந்தது. அந்த புதிய நகரம் ஒரு செயற்கை துறைமுகத்தை சூழ்ந்து கட்டப்பட்டு அகுஸ்து சீசரை கௌரவப்படுத்தும் வகையில் செசரியா என்று பெயரிடப்பட்டது. இந்த நகரமும் கடல் துறைமுக நகரங்களும் வருடக்கணக்கில் விரிவாக்கப்பட்டது, முன்னேற்றப்பட்டது. அது யூதர்கள் கடல் வாணிபத்தை செய்ய வழிவகுத்தது. எருசலேம் புதுப்பிக்கப்பட்டது. பாம்பே இடித்து போட்ட அலங்கம் திரும்ப கட்டப்பட்டது. தேவாலயத்தின் அருகில் இருந்த ஒரு கோட்டை திரும்ப கட்டப்பட்டு அந்தோனியா என்று அந்த கோட்டைக்கு பெயரிடப்பட்டது. ஏரோது அதனுடன் இணைந்து மேல் அரண்மனை என்று அவன் அழைத்த அரண்மனைகளையும் கோட்டைகளையும் அவனுக்காக கட்டிக்கொண்டான். கிமு 19 தேவாலயத்தை திரும்ப கட்ட துவக்கினான். அது ஏரோதுவின் பிரம்மாண்டமான வடிவமைப்பின்படி அது கட்டி முடிக்கப்பட 84 வருடங்களானது. இதன் விளைவாக உருவான தேவாலயம் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து சிறுபேபால் கட்டி முடித்த தேவாலயத்தை காட்டிலும் பன்மடங்கு அழகாயிருந்தது. பல்வேறுபட்ட ஏரோதின் குடும்பத்தார் இந்த புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளனர். நாம் சற்று நேரம் அவர்கள் எவ்வாறு பொருந்துகிறார்கள் என்று பார்ப்போம். இந்த அட்டவணையில் பல ஏரோதின் குடும்ப உறுப்பினர்கள் சேர்க்கப்படவில்லை. அவர்கள் யார் என்று மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அளவில் புதிய ஏற்பாட்டில்
குறிப்பிடப்பட்டுள்ளவர்களை மட்டுமே இதில் சேர்த்துள்ளோம். ஏரோதின் குடும்பம் அந்திப்பு 2 இதுமேயன் கிமு 43 விஷம் வைத்து அவன் கொல்லப்பட்டான். இவனது வாரிசுதான் ஏரோது, மகா ஏரோது, யூதேயாவின் அரசன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அவன் இருந்தான் என்று வரலாறு கருதினது. உண்மையில் இயேசு கிறிஸ்து பிறந்து கொஞ்ச நாள் கழித்து தான் அவன் மகா ஏரோது இறந்தான். அதனால தான் அந்த வரலாற்றில் வந்து கிமு 1 தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு துவங்க வேண்டும். ஆனால் ஏரோதுவினுடைய மரணம் கிமு 4 என்று அதை வரலாற்றை அதனுடைய ஆண்டுகளை தொகுத்து தான் அந்த ஆசிரியர் கருதினாலே இயேசுவின் பிறப்பும் கூட கிமு 4 என்று கருதப்படுகிறது. ஆக இவன் கிமு 4 இறந்ததாக கருதப்படுகிறது. சரி, மகா ஏரோதுவினுடைய மனைவிகள் வந்து பல பேர். மரியம் அப்படிங்கிற பேரிலே 2 பேர் இருக்கிறாங்க, மால்தஸ், கிளியோபாட்ரா மற்றும் இன்னும் கூடுதலாக 6 மனைவிகள் இந்த மகா ஏரோதுவுக்கு. இதில் முதல் மனைவியாகிய மரியம், அந்த மரியமிற்கு வந்து வாரிசாக இருந்தவர்கள் தான் அலெக்சாண்டர், அரிஸ்டோபூலு. அவர்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொலை செய்யப்பட்டார்கள், அலெக்சாண்டரும் அரிஸ்டோபூலுவும். இன்னொரு மனைவியாகிய மரியம், அவர்களுடைய வாரிசு தான் பிலிப்பு, ஏரோது பிலிப்பு. இவன் ஏரோதியாளை மணந்திருந்தான். அதாவது ஏரோதுவின் மனைவிகளில் ஒருத்திக்கு மகளாயிருந்த ஒரு பெண்ணை இந்த ஏரோது பிலிப்பு மணந்திருந்தான். அவனும் கூட பதவி நீக்கம் செய்யப்பட்டவனாக இருந்தான். மால்தஸ் ஏரோதுவினுடைய இன்னொரு மனைவி. இந்த மால்தஸுக்கும் மகா ஏரோதுக்கும் வாரிசாக இருந்தவன் தான் அர்க்கிலேயு. இவன் இயேசு கிறிஸ்து பிறந்த பின் கிபி 6 இவன் தடை செய்யப்படுகிறான். மால்தஸிற்கும் மகா ஏரோதுக்கும் இன்னொரு வாரிசாக இருக்கிறவன் தான் ஏரோது அந்திப்பு. இவனும் கூட கிபி 39 இவன் தடை நீக்கம் செய்யப்படுகிறான், அதாவது பதவி நீக்கம் செய்யப்படுகிறான். இவன் வந்து ஹரிஸ்டஸ் என்கிறதான ஒரு பெண்ணை மணந்திருந்தான். ஏரோதியாலையும் கூட இவன் மணந்திருந்தான். இந்த ஏரோது அந்திப்பு. கிளியோபாட்ரா இவளும் கூட மகா ஏரோதுவின் ஒரு மனைவியாக இருக்கிறாள். மகா ஏரோதுக்கும் கிளியோபாட்ராவுக்கும் வாரிசாக பிறந்தவன் தான் ஏரோது பிலிப்பு. சலோமே என்கிறதான ஏரோதுவின் மகளை இவன் மணந்திருந்தான். இது வந்து முதல் ஏரோதுவினுடைய தலைமுறையில் வரக்கூடியதான வாரிசுகள். இப்பொழுது இன்னும் சற்று விவரமாக ஏரோதுவினுடைய முதல் மனைவி மரியம், அதனுடைய வாரிசை பார்க்கலாம். ஏரோதுவினுடைய முதல் மனைவி மரியம், அதில் அலெக்சாண்டர் மற்றும் அரிஸ்டோபூலு இவர்கள் இருவருமே கூட கிமு 7 வந்து கொலை செய்யப்படுகிறார்கள். அரிஸ்டோபூலு அவர்களுடைய வாரிசாக வரக்கூடியவர்கள் தான் ஏரோது 2, அகிரிப்பா 1 மற்றும் ஈரோதியா. சரி, ஏரோது 2 இவன் வந்து பார்த்திங்கன்னா கிபி 48 வந்து மரிக்கிறான். இவன் வந்து பார்த்திங்கனாக்கா இவனுடைய மகன்தான் அரிஸ்டோபூலு என்கிறான். அவன் சலோமே என்கின்ற ஒரு பெண்ணை மணக்கிறான். அடுத்து ஏரோது அகிரிப்பா 1, இவன் வந்து பார்த்திங்கன்னா கிபி 44 வந்து இவன் வந்து மரிக்கிறான். இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புழு புழுத்து இறக்கிறவன். அகிரிப்பா 2, அகிரிப்பா 1 வாரிசாக இருக்கிறவன் தான் அகிரிப்பா 2 மற்றும் துருசில்லா பெர்னிக்கேயால். அகிரிப்பா 2, இந்த துருசில்லா என்கிறவள் இவளும் கூட அகிரிப்பா 1 மகள்தான். இவள் அந்த
கவர்னராயிருந்த பேலிக்ஸினுடைய பேலிக்ஸை மணக்கிறார். பெர்னி அகிரிப்பா ரெண்டு, பெர்னிக்காயாலும் இவர்களோட அகிரிப்பா ஒன்றினுடைய வாரிசுகள். அடுத்ததாக வந்து ஏரோதியால், இவள் வந்து பார்த்திங்கன்னா ஏரோது பிலிப்பு என்கிறவனை வந்து முதலாவதாக மணக்கிறாள். அடுத்தது இவங்களுக்கு வந்து பார்த்திங்களா ஏரோது அந்திப்பா சலோமே, இந்த சலோமே என்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஏரோது பிலிப்பிவை அவள் மணக்கிறாள். அடுத்தது பார்த்திங்கன்னா அரிஸ்டோபூல் என்கிறதான அவன் ஏரோதுவினுடைய வாரிசாக இருந்தவர்களையே அவள் மணக்கிறாள். இது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு சற்று சிரமமாக இருக்கும், இருந்தாலும் நமக்கு இது ரொம்பவும் அவசியப்பட்ட ஒன்றல்ல. நாம் பரலோகம் செல்வதற்கோ நித்தியத்திற்கு செல்வதற்கோ இந்த விவரங்கள் ஒன்றும் பயன்பட போவதில்லை. இருந்தாலும் வரலாற்றினுடைய சில தெளிவிற்காக நாம் இதை படிக்கிறோம். தொடர்ந்து இந்த பாடத்தை நாம் தொடரலாம். மகா ஏரோது ஏறக்குறைய பாலஸ்தீனம் முழுவதையும் அரசாண்டான். அவன் அத்தேசத்தை மூன்று முக்கிய பகுதிகளாக பிரித்தான். அவன் மகன் அர்கிலேயாவுக்கு யூதேயா சமாரியா கொடுக்கப்பட்டது. அந்திப்பு கலிலேயா பெரியா கொடுக்கப்பட்டது. பிலிப்பு என்ற பேர் கொண்ட மூன்றாவது மகனுக்கு யூதரின் பகுதியல்லாத கலிலேயாவின் வடகிழக்கு பகுதி அளிக்கப்பட்டது. அர்கிலேயாவை தவிர்த்து மற்றபடி அந்த விருப்பம் அவ்வாறே இருக்க ரோம் அனுமதி அளித்தது. அவன் தகப்பன் எண்ணியதைப் போல் இல்லாமல் அர்கிலேயவை ஒரு அரசனாக இல்லாமல் ஒரு தலைவனாக ரோம் பட்டமளித்து ஏற்றுக்கொண்டது. அர்கிலேயி ஏறக்குறைய அவன் தகப்பனை போல் கொடூரமானவன் என்பதை அவனது கொடுங்கோல் ஆட்சியின் மூலமாக காண்பித்தான். மத்தேயு 2:19-23. யூதர்கள் அவனை எதிர்த்தனர். இறுதியாக அவனது தகப்பனுடைய மரணத்திற்கு பின்னான 10 ஆண்டுகளுக்கு பிறகு பதவி நீக்கம் செய்யப்பட்டான். தெற்கு பகுதி அத்தேசத்தோடு சேராமல் இணைக்கப்பட்டு, இது வந்து கிறிஸ்து பிறந்த பின், யூதேயா ரோம மாகாணமாக உருவாக்கப்பட்டது. அதன் பின்பு ஒரு வரிசையான தேசாதிபதிகளால் அது ஆளப்பட்டது. யூதர்கள் ரோம ஆட்சியால் மனத்துயரமுற்றார்கள். தொடர்ச்சியாக கலகத்திற்கான வழிகளை தேடிக்கொண்டிருந்தார்கள் யூதர்கள். பொந்திய பிலாத்து 33 வருடத்தில் யூதேயாவில் ஆண்ட 7 தேசாதிபதிகளில் 5வது தேசாதிபதியாக பணியாற்றினான். அதாவது யூதேயாவில் 33 வருஷத்தில் மொத்தம் 7 தேசாதிபதிகள் மாறி மாறி வராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5வது தேசாதிபதியாக இந்த பிலாத்து வந்து இருக்கிறார். மகா ஏரோது, அர்கிலேயு மற்றும் 5 தேசாதிபதிகள் காலம் வரை அது முழுவதுமாக அமைதியற்ற ஒரு காலகட்டமாக இருந்தது. கார்பங்கு தேசாதிபதியாகிய பிலிப்பு வேதாகம சம்பவத்தில் எவ்வித பங்கும் வகிக்கவில்லை. யோவான் ஸ்நானகன் தனது பணிவிடை ஓட்டத்தை துவங்கிய போது இருந்த துல்லியமான பல்வேறு ஆட்சியாளர்களை பற்றி எழுத்தாளர் பெயர் குறிப்பிட்ட அந்த லூக்கா 3:1 மட்டுமே அவன் குறிப்பிடப்பட்டுள்ளான். தனது நடத்தையினால் யோவான் ஸ்நானகனுக்கு மரணத்தை கொண்டு வந்த ஏரோதியாளின் மகள் சலோமி என்பவளை அவன் மணந்தது ஆர்வமளிக்கிறது. மத்தேயு 14:1-12. வசன பகுதிகள் மற்றும் ஒரு பிலிப்புவை பற்றி மத்தேயு 14:1-12, மார்க்கு 6:14-29, லூக்கா 3:19-20 குறிக்கின்றன. அவனும் கூட பிலிப்பு என்று அழைக்கப்பட்ட மகா ஏரோதுவின் மகனாவான். அவன் தகப்பனுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதியை சுதந்தரிப்பதற்கு பதிலாக இந்த பிலிப்பு ராஜ துரோகத்தால் தள்ளப்பட்டிருந்தான். அவன் தனது சகோதரி, அப்பா ஒன்று அம்மா வேறு, அவன் தனது மனைவி ஏரோதியாளுடன் அவர்களது மகள் சலோமி ரோமில் வாழ்ந்து வந்தார்கள். ஏரோது அந்திப்பு ரோமில் அவர்களை சந்தித்தான் மற்றும் ஏரோதியாளை அவனுடன் கூட்டி வந்து விட்டான். யோவான் ஸ்நானகன் அந்திப்பாவை கடிந்து கொண்டான் மற்றும் ஏரோதியால் அவனது தலையை துண்டிக்க வற்புறுத்தினாள். இயேசு கலிலேயாவில் ஏரோது அந்திப்புவின் ஆட்சியின் கீழ் வளர்ந்தான். இந்த கலிலேயாவில் சமாதானம் இருந்தது. ஏனென்றால் அந்திப்பா அவனது தகப்பனைப் போலவோ அவனது சகோதரனைப் போலவோ கொடூரனாக இல்லை.
இயேசுவின் விசாரணையின் போது அந்திப்பா எருசலேமில் இருந்தான். பிலாத்து இயேசுவை கலிலேயா அவளிருந்து வந்தவர் என்பதை அறிந்தபோது அவரிடத்திற்கு அவரை அனுப்பினான். லூக்கா 23:5-12. கிறிஸ்துவானவர் பரலோகத்திற்கு திரும்பின சில வருடங்களுக்கு பிறகு ரோம பேரரசன் கலிகுல்லா ஏரோது அகிரிப்பா 1 அவனது தாத்தா கட்டுப்பாட்டில் கொண்டிருந்த பெரும்பாலான பகுதியில் மேல் அரசாட்சி செய்பவனாக ஏற்படுத்தினான். அகிரிப்பா மகா ஏரோது கொன்ற மகன்களில் ஒருவனுக்கு மகனாயிருந்தான். இந்த ஏரோது யூதர்களின் ஆதரவை பெறுவதற்காக ஆதி சபையை உபத்திரவப்படுத்தினான். அவன் அப்போஸ்தலனாகி யாக்கோபுவை கொலை செய்தான் மற்றும் பேதுருவை கொலை செய்யும் நோக்கத்தோடு சிறையில் அடைத்தான். அவன் தேவன் என்று சொல்லப்பட்ட சிறிது காலத்திற்கு பிறகு தேவன் அவனை அழித்தார் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:2. யோசிப்பஸ் அந்த உண்மையோடு இணைந்து ஒரு கொண்டாட்டத்தின் போது கடுமையான வழியினால் அவதியுற்று 5 பிறகு அவன் செத்தான் என்று குறிப்பிடுகிறான் கிபி 44. அகிரிப்பாவின் மரணத்தால் மறுபடியும் தேசம் பகுக்கப்படுகிறது. யூதேயா, சமாரியா, கலிலேயா, பெரேயா ஆகியவற்றை உள்ளடக்கிய பகுதிகள் யூதேயா மாகாணமாகிறது. அது திரும்பவும் செசரியாவை தலைமைச் செயலமாக கொண்ட தேசாதிபதிகளால் அரசாளப்படுகிறது. அகிரிப்பா 2 ஒரு காலத்தில் அவனது பெரியப்பா பிலிப்பினால் ஆளப்படப்பட்ட வடகிழக்கு பகுதி கொடுக்கப்படுகிறது. இந்த ஏரோது அகிரிப்பா 2 புதியதாக வந்த தேசாதிபதி பெஸ்து என்பவனை பார்க்க செசரியாவுக்கு சென்றான். அவன் அங்கிருந்த போது தனது வழக்கை ரோம சீசருக்கு அபயமிட்ட பவுல் என்ற சிறை கைதியின் வழக்கை கேட்டான். நீர் இதனுடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவர் என்று பவுல் விவரித்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் அகிரிப்பாவின் குடும்பம் வெளித்தோற்றமாக மோசேயின் பிரமாணங்களை கடைபிடிப்பதாக பல தலைமுறைகளாக காட்டிக்கொண்டது. அப்போஸ்தலர் 25:13. நாம் வேதாகம வரலாற்று சம்பவங்களோடு தொடர்ந்து கொண்டிருப்பதால் திரும்ப பல்வேறு ஏரோதுகளை நாம் குறிப்பிட வேண்டியதாயிருக்கும். இந்த பாடத்தில் சில வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் கொஞ்சம் பயிற்சி செய்து பாருங்கள். சில பெயர்கள் 1 முறையில் இந்த ஏரோதுவின் பெயர்கள் வருகிறது, அது எந்த ஏரோது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கும். பாலஸ்தீனத்தில் முதலாக ஆதிக்கம் கொண்டிருந்த ஏரோதின் குடும்பத்தான். பாலஸ்தீனத்தில் முதல்ல வந்து ராஜாவாக இருந்த அந்த ஏரோது குடும்பத்தை சார்ந்தவன் யார்? யோவான் ஸ்நானகனை கொல்ல ஆணையிட்ட அந்த ஏரோது யார்? பெத்லகேமில் குழந்தைகளை கொன்றவன் அந்த ஏரோது யார்? இயேசு இவனுக்கு முன்பாக விசாரிக்கப்பட்டார், எந்த ஏரோது? அப்போஸ்தலனாகிய யாக்கோபை கொன்றவன் எந்த ஏரோது? பவுலின் வார்த்தையை கேட்டவன் எந்த ஏரோது? ஏரோதியால் அவனது முதல் மனைவி இந்த ஏரோதுவின் பெயர் என்ன? இந்த மனிதன் யூதேயாவை ஆளுகிறான் என்று இயேசுப்பு கேள்விப்பட்டு குழந்தையாகிய இயேசுவை நாசரேத்துக்கு கொண்டு சென்றான். அடுத்த கேள்வி, தேவாலயத்தை திரும்ப கட்டியவன் யார் அந்த ஏரோது? அடுத்த கேள்வி, பேதுருவை சிறை வைத்தவன் எந்த ஏரோது? இயேசு இவனது பகுதியில் வளர்ந்தார், எந்த ஏரோது? சசரியாவை கட்டினவன் எந்த ஏரோது? சுருக்கமாக விடையளிங்க. ஏரோதுக்கள் எந்த தேசத்தை சார்ந்தவர்கள்? ஏரோதுவினுடைய அந்த தேசம் உண்மையில் எந்த தேசம்? அவர்களின் மதம் என்ன? அடுத்தது, எப்பொழுது அவர்களின் ஜனத்தார் இந்த மதத்தை ஏற்றுக்கொண்டனர்? இந்த ஏரோதுவின் குடும்பம் எந்த காலகட்டத்தில் அவங்க யூத மார்க்கத்துக்குள்ளே வந்தாங்க? நீங்கள் இந்த பாடத்தை ஒழுங்காக கவனிச்சிங்களானவே நீங்கள் இதுக்கான விடைகளை கண்டுபிடிக்க முடியும். பொறுமையாக என்னோடு இந்த படிப்பில் இணைந்திருக்கிறதான உங்களுக்கு நான் நன்றி கூறி கொள்ளுகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.